ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவ ஸ்ரீ கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க நானும் நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே இந்த பூ வந்து ரொம்ப அழகாக இருக்குது. பார்த்த உடனே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்குது. காலையில் எழுந்திரிச்ச உடனே கொஞ்சம் பச்சை பசியில் அந்த காற்றோட சில்னஸோடு நம்ம வந்து ஒரு மைண்டே வந்து ரிலாக்ஸாக இருக்கும் இல்லைங்களா? அந்த டைமில் வந்து டீ குடிச்சிட்டே நம்ம ரசித்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு மினி விளாக், அதுக்கு அடுத்ததான் வந்து ஒரு அவுட்டிங் விளாக், ரெண்டுமே சேர்ந்து பார்க்க போகிறீங்க. எல்லாமே நான் ரெடி ஆகிட்டே கிளம்பி போகிற டைமில் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி செரிமானம் ஆகலை, அதனால் எனக்கு ஜூஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். சரி, யாருக்கெல்லாம் இந்த மாதிரி தோணுன்னு சொல்லுங்கள். கிளம்பி ரெடி ஆகிட்டு வெளியில் போகிற டைமில் வந்து ஏதாவது ஒரு வேலை வச்சா ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்களா, இல்லைனா எல்லாமே அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை வந்து செஞ்சு கொடுப்பீங்களான்னு சொல்லி எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நான் வந்து ஹாப்பியாக தான் பண்ணேன். ஏன்னா காலையில் சாப்பிட்டது டிஃபன் தான், ஆனால் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டுட்டோம். ஒரு 11 மணி அந்த டைம் போல் சாப்பிட்றதுனால கொஞ்சம் டைஜஷன் ஆகலை. சரி, அவர் ஜூஸ் வந்து வேணும்னு கேட்டதுனால சீக்கிரமாக போட்டு கொடுத்தல. நீங்கள் இது கூடவே வந்து சப்ஜா சீட்ஸ் இருக்குல்ல, அது கூட நீங்கள் போட்டு குடிக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும் உடம்புக்கு. நான் வந்து நார்மலாக சால்ட்டு, அதுக்கடுத்ததாக வந்து கொஞ்சமாக சர்க்கரை, உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தோட நீங்கள் பார்த்து போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது கூட நீங்கள் சோடா கூட வந்து சேர்த்துக்கலாம். ஈஸியாக டக்குன்னு குயிக்காக செய்யக்கூடிய ஒரு லெமன் ஜூஸ். இது கூட புதினா நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்ததாக கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நம்ம குடிச்சோன்னா நல்லா ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். எதுவுமே இல்லாமல் தண்ணி, கொஞ்சம் உப்பு, சர்க்கரை, எலுமிச்சம்பழம் சாறு இதை மட்டுமே நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறது. குயிக்காக ஒரு லெமன் ஜூஸ் ரெடி ஆகிடும். நானும் ஜீவாவும் ரெடி ஆகிட்டு வெளியே நின்றுட்டு இருந்தோம். ஜீவா வந்து பார்த்துட்டே இருந்தாம்மா வீடியோ எடுத்துகிட்ருக்காங்களேன்னு சொல்லிட்டு. கிளம்பி எங்கே போகிறோம் அப்படின்னா, ஷார்ட்ஸ் வீடியோவில் இதுக்கு முன்னாடியே நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். ரொம்ப நாளாக வந்து சரி வீட்லேயே இருக்கோம், எங்கேயுமே போகல. எப்பவுமே நாங்கள் வந்து லாங் ட்ரிப் எங்கேயாவது போயிடுவோம் சம்மர் வெக்கேஷனுக்கு, ஆனால் இந்த தடவை எங்கேயும் போகலை, சும்மா சென்னையிலே தான் சுற்றிட்டே இருக்கிறோம் நாங்கள். சரி, குழந்தைங்களுக்கு இப்போ ஸ்கூல் திறக்கிற டைம் ஆகிடுச்சு, அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நாங்கள் அடிக்கடி எங்கே போகணுன்றது, சென்னையில் ஒன்றா அதிகமாக என்னது இருக்குன்னா பீச், அப்படி இல்லைனா சினிமா, அதுக்கு அடுத்ததாக என்ன இருக்கணும், எல்லாருமே வந்து டைம் பாஸ் பண்ணக்கூடிய இடம் ஒரு ஹோட்டல் இல்லைனா ரெஸ்டாரண்ட், இப்படி தான் வந்து போயிட்டு டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நாங்கள் வந்து அடிக்கடிலாம் போகிறதில்லை. பொதுவாகவே சென்னையுடைய சுச்சுவேஷனை நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். போகிற வழியில் கமல்ஹாசன் சார் வீடு வந்து கேட் வந்து இது அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டு இருந்தார். பார்த்தாலே தெரியும், என்ட்ரன்ஸில் வந்து அவங்களுடைய போர்டு போட்டிருக்காங்க, மக்கள் நீதி மையம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. எப்போ போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும், எங்கெங்கே நான் போகிறேன் போனாலும், எனக்கு வந்து ஹஸ்பண்ட் இது இந்த இடம் அந்த இடம் ஊர் பேர் எல்லாமே சொல்லி கொடுப்பாரு. எனக்கு வந்து சென்னையில் வெளியில் போகிறதுக்கு எல்லாமே வந்து இவர் மூலமாக தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா கூட்டிகிட்டு போயிட்டுலாம் காமிக்க மாட்டார், போக வேண்டிய சூழ்நிலை வந்தால் அந்த மாதிரி இது இங்கே இருக்குது அங்கே இருக்குன்னு சொல்லி அப்படியே சொல்லிடுவார். மற்றபடி வந்து இனி இந்த இடத்துக்கு போனால் இந்த பஸ்ஸை பிடிச்சி போனோம், இப்படி போனோம், அப்படி போகணும்னு சொல்லிட்டாலே போதும், நான் டைரெக்டாக போய் எங்கே போய் இறங்கணுமோ அந்த மாதிரி இறங்கிடுவேன். ஆனால் எது இதெல்லாம் சொல்கிறாங்களோ எனக்கு தேவைனா அதை நல்லா கரெக்டாக காதை கொடுத்து நான் கேட்டுப்பேன். எங்கள் கூட இன்னொரு ஃபேமிலி, அதாவது ஃப்ரெண்டு ஃபேமிலி ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ஜாலியாக ஃப்ரெண்டோட ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா அப்படியே பார்த்துட்டு சுற்றிக்கிட்டு வரவே ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து எங்கன்னு கேட்டிங்கன்னா, மயிலாப்பூர் 27 culinary பஃபே, அன்லிமிட்டெட் பஃபே, நல்லா இருந்துச்சு. ஒரு சிலது மட்டும் கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருந்தது. சரி, எதை சாப்பிட்றது, எதை சாப்பிட முடியாமல் விடுறதுன்னே தெரியல, அந்த அளவுக்கு இருந்தது. ஆனால் எடுத்த உடனே என்ன பண்ணிட்டாங்க, நான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வீடியோ எடுக்கலை, இதெல்லாம் வந்து அங்கே வச்சுருந்த ஐட்டம்ஸ் முன்னாடியே வந்து பிளேட்டிங்கில் வந்து கொஞ்சம் ஃபிஷ் ஃப்ரை, நக்கட்ஸு, சிக்கன் 65, சிக்கன் லாலிபாப், அதுக்கு அடுத்தது இன்னும் என்னென்னமோலாம் வச்சாங்க, எனக்கு சரியாக தெரியல. அதுக்கு அடுத்ததாக வந்து ஒரு ட்ரிங்க் ஒன்று கொடுத்தாங்க. நிறைய சாலட் இருந்தது, சாட் ஐட்டம்ஸ் இருந்தது, டெசர்ட் இருந்தது, ஸ்வீட் இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக. அப்புறமா தயிர் சாதம், ஊறுகாய், நான் வந்து தயிர் சாதம் ஊறுகாய் எல்லாமே வச்சுட்டேன். பீட்ரூட் சாலட், பீட்ரூட்டில் கூட நல்லா சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க. சரி, இதெல்லாம் நம்ம ரெகுலராக வீட்லேயே சாப்பிட்றது தானே, எதையெல்லாம் நம்ம வந்து வீட்டில் செய்யக்கூடிய பொருளை சாப்பிடாம அங்கே போயிட்டு புதுசாக இருக்கிறத நம்ம ட்ரை பண்ணியே சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ரெகுலராக நம்ம ஒரு ரெசிபி என்னதுன்னா, சாப்பாடு, சாம்பார், ரசம், வடை, பாயசம், அப்பளம், கொட்டு பொரியல், இப்படி தான் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா. இதெல்லாம் நம்ம ரெகுலராக செய்ய முடியாது. வாரத்தில் ஒரு நாள் இல்லை என்ன ரெண்டு நாள் அப்படி தான் நம்ம செய்வோம். இந்த மாதிரி வந்து வாய்ப்பு வர்றப்பவே நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் இல்லையா. அதனால் சாப்பிட்டதே சாப்பிடாமல் கொஞ்சம் புதுசாக வித்தியாசமாக சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நான் என்ன தான் சாப்பிட்டாலும் எல்லாமே நான் சேர்த்து சாப்பிட்ருவேன், மொத்தமாகவே சாப்பிடுவேன். நம்ம ஊர் சாப்பாடாக இருந்தாலும் சரி, நார்த் இந்தியன் டிஷ்ஷாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சு டேஸ்ட்டு பார்த்துருவேன். ரொம்ப நல்லா இருந்தது. சாட்டில் வந்து கொஞ்சம் பானிபுரி அந்த தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபீல். அதுக்கடுத்தது குட்டி குட்டியாக மினி குலோப் ஜாமுன் வச்சுருந்தாங்க, நல்லா சுட சுட சூடாக இருந்தது. அதுக்கடுத்த கேக் ஐட்டம்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க, எவ்வளோ ஒரு குட்டி குட்டியாக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், நல்லா இருந்துச்சு.
ஆனால் இந்த மாதிரி சாப்பிட்றப்ப கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ண ஏர்லியாகவே கொஞ்சம் காலையிலே சீக்கிரமாக சாப்பிட்றணும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. நாங்கள் வந்து கொஞ்சம் சாப்பிட்டதே லேட்டு. அதுக்கு அடுத்தது தான் நான் ஹஸ்பண்ட்க்கு வந்து லெமன் ஜூஸ் போட்டு கொடுத்தேன்ல, கொஞ்சம் டைஜஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கொஞ்சம் நாங்கள் லேட்டாக தான் சாப்பிட்டோம். எப்போயாவது இந்தமாரி வெளில போகிறீங்க சாப்பிட்றீங்க அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே சாப்பிடுங்க, ஒரு 7:30 அந்த மாதிரி டைமில் நீங்கள் சாப்பிட்ருங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து இங்கே எல்லாமே ஃபுல்லாக ஒரு கட்டு கட்ட முடியும், இல்லைனா சாப்பிட முடியும். பார்த்தாலே நமக்கு வந்து ஃபுட்டு பிடிக்காத மாதிரி ஆகிடும். ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவங்க எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க, நாங்கள் தான் பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். கடைசியாக வந்து ஒரு சூப் சரி குடிக்கலாமே அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த சூப்பில் முறுக்கு அது கார சவன் தெரியல, அதை வந்து எடுத்துகிட்டு வந்து சரி போட்டு குடிக்கலாம்னு நினச்சா உண்மையிலே நல்லாவே இல்லை. சூப் வந்து சுத்தமாகவே நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி, சிக்கன் குழம்பு, நான் கொடுத்தாங்க. அதுக்கடுத்தது வந்து கிரில்டு பைனாப்பிள், ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருந்தது. பசங்க அவங்கவுங்களுக்கு என்னென்ன வேணுமோ மாங்காய் பச்சடி கூட பண்ணி வச்சுருந்தாங்க. சாப்பிட்டோம், சாப்பிட்டுட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு டைம் எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வரைக்கும் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து பேசிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கடுத்தது என்னென்னலாம் இருக்குது, இன்னும் என்னென்னலாம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லி அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் வந்துகிட்டே இருந்தோம். சுட சுட தோசை வேறு இருந்தது, தோசைக்கு மேலே கொத்துக்கறி எல்லாமே போட்டு நல்லா சூடாக. ஹஸ்பண்ட் தான் டேஸ்ட் பண்ணார், நான் வந்து அதை டேஸ்ட்டு பண்ணி பார்க்கல. ஆனால் என்னால் சாப்பிட முடியல, எல்லாமே ஃபுல் கட்டு கட்டியாச்சு. அதனால் இதுக்கு அடுத்தது எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே விட்டுட்டேன். கடைசியாக அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து யாருமே சாப்பிடல, எல்லாமே நைட்டு வந்து பட்னி தான். ஏன்னா மதியானம் சாப்பிட்டதே ஃபுல்லாக இருந்துச்சு, ரெண்டாவது பசியும் எடுக்கவே இல்லை. சரி இதுவே போதும், இதுக்கப்புறம் சாப்பிடணும், அவ்வளோதான் நமக்கு செரிமானம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் தான் டிஃபனே செய்ய ஆரம்பித்தேன். சூப்பராக போச்சு, நல்லுமே நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்களும் போனால் அந்த ஹோட்டலுடைய ரிவ்யூ எப்படி இருந்துன்னு சொல்லி எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியிலே துணிக்கடை இருந்தது. சரி ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறாங்க இல்லையா, அதனால் வந்து சரி துணி யூனிஃபார்ம் வாங்கிட்டு போயிடலாம், அதுவும் ஒரு வேலை முடிஞ்சிடும் அப்படிங்கிறதெல்லாம் துணிக்கடையில் நின்று யூனிஃபார்ம் எல்லாமே வந்து வாங்கிட்டு போயிட்டோம். ஜீவா கார்க்குள்ளே டான்ஸ் ஆடந்து பார்த்துட்ருப்பீங்க, ரொம்ப சேட்டை, மகா சேட்டை பண்ணுவான். வீட்டில் கடைக்குட்டினாலும் அப்படி தான் இல்லைங்களா, ரெண்டு குழந்தைங்க இருக்காங்களாம், ஒருத்தர் அமைதியாக இருப்பாங்க, இன்னொருத்தர் மகா சேட்டை பண்ணுவாங்க இல்லையா. அந்த மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு விளையாடிட்டு வந்துட்டு இருந்தோம். கடைசியாக ஃப்ரெண்டோடு சேர்ந்து எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டெலாம் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்களா, பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டுக்கு வந்த உடனே பூஜை எல்லாமே பண்ணி முடிச்சுட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபி இன்ட்ரெஸ்டான கான்செப்டோடு மீட் பண்ணுறேன். பாய்.